ராவுத்தர் என்ன சொல்றாருனா சொல்லையா அவனை இங்க வரவழிக்கிறத விட பொண்ண கூட்டிட்டு போய் டெல்லியில விடுறது நல்லது. நல்ல யோசனை, டெல்லியில விட்டுறலாம். பாருங்க ராவுத்தரனே, தனியா போனா மிரட்டி மறுபடியும் கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவான். அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டு போய் விட்டு வர்றதுதான் நல்லது சொல்லிவிட்டேன். நூத்துல ஒரு வார்த்தை பாயே. கரும்பு வித்த பணம் கத்த கத்தையா வச்சிருக்கிற, எல்லாம் டெல்லிக்கு புறப்பட வேண்டியதுதான். இருங்க, அவசரப்படுறீங்க. இத்துணு உண்டு விஷயத்துக்காக நாம எல்லாரும் டெல்லிக்கு போகணுமா? யோசனை பண்ணுங்க. பக்கித்தனமா பேசப்படாது. என்னது? பணமா பாசமான்றியா? பேத்தியான்னு பேத்தின்ற. அப்ப எல்லாரும் புறப்படுவோன்றேன். நான் டெல்லிக்கு வருவேன். இப்படியவா? நேரமா தச்சு தருவையா? டேய், டெல்லியே விளையாட்டு. யோ, டெல்லியில தான் எல்லா விளையாட்டும் நடக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சின்ன உங்களை பார்த்து தச்சு பேக்காவை சேர்த்து வைக்கணும். நீங்க கூட்டிட்டு போகல, நான் திருட்டு ரயில் ஏறி வந்துருவேன். இவன் யாரா சுத்த கேட பயலா இருக்கான்? திருட்டு ரயிலாவது குருட்டு ரயிலாவது நான் கூட்டு போறேன்டா. அப்பா, என்னையும் டெல்லிக்கு கூட்டி போறேன்னு சொல்லிட்டேன். ஐயா கூட டெல்லிக்கு போய் ஊரை சுத்தி பார்த்துட்டு ஒழுங்கா வந்து சேரு. ஏமாவும் டெல்லிக்கு போறான்னு நினைக்கும் போது அப்படியே எனக்கு புல்லரிக்குதுங்க. அட, இவன் ஒருத்த புல்லரிக்குது பல்லரிக்குதுன்னுகிட்டு டெல்லிக்கு எதுல போய் தொலைகிறதுன்னு முடிவு பண்ணுங்கப்பா. கப்பல்ல தான். கூட்டமா பேசாத. டெல்லிக்கு எங்கடா போகுது கப்பல்? முத்துக்கிறப்பா, ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி ஆயிடும். சீக்கிரமா வேலை முடியணும்னா நாம எல்லாரும் ஏரோப்ளேன்ல தான் போகணும். ஏரோப்ளேன்லயா போறோம்? எங்க அப்படி போறதுன்னா எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்து யாரு கொண்டு போய் ஏரோப்ளேன்ல ஏத்துறது? அதுக்குதான் என் மாமன் ஜெயபால் இருக்கானே, படிச்சவன், பக்குவமா ஏத்தி விட்டுருவான். அது என்ன பக்குவமா ஏத்துவான்ற? நாங்க என்ன சீக்காளியா? ஆமா, ரயில் ஏத்துறதுக்கும் பிளேன் ஏத்துறதுக்கும் மட்டும்தான். நான் மாப்பிள்ளைய உள்ளூர்ல பாக்காதீங்க, டெல்லி பாம்பே கல்கத்தான்னு பாருங்க. கோவிச்சுக்காத ஜெயபாலு, அது அது பிராப்தம், தலையெழுத்துப்படிதான் நடக்கும். நீ மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டு எங்க எல்லாத்தையும் டெல்லிக்கு ஏத்து. ஏத்தி விடுறேன், ஆனா ஒரு கண்டிஷன், டெல்லிக்கு போகும்போது இப்படி எல்லாம் வரக்கூடாது. டெல்லிக்கு போறதுன்னா சும்மாவா இருக்கு? ஆள் ஆளுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்களே, புறப்படுறதுக்கு வழிய பாருங்க. அப்ப டெல்லிக்கு எப்படி போகணும்ன்ற? சரிடா, எப்படி மாத்திக்கணுங்கிறியா அப்படி மாத்திக்கிறோம். அடேங்கப்பா, கீழே இருந்து பார்த்தா இம்மா தூண்டு கையளவு தெரியுது. எது? பிளேனியா? ஆஹா, உள்ள ஏறி பார்த்தா எவ்வளவு பெரிய இடம், எத்தனை ஆளு, எவ்வளவு மூட்டை முடிச்சு வைக்கலாம் போல இருக்கு. அதானே, மூட்டை முடிச்ச விடுங்க, எனக்கு என்னமோ செத்து பொழைச்ச மாதிரி இருக்குது. ஆமா, ஆகாசத்துல என்ன வேகமா ஓட்டுறான் அவன். ஏன் பாய், வேலை ரோடு போடலையே, எப்படி டெல்லி வந்து இறங்குச்சு? அறிவு இருக்குதா உனக்கு? கீழே இருந்து சிவப்பு கொடிய ஆட்னா அதை பார்த்துட்டு அவன் இறங்கிட்டான். எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். அட விடுங்க ஐயா, தப்பிச்சோம் புழைச்சோன்னு மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியத்தை கவனிப்பாங்க. நான் எங்க மாமா கூட வந்தப்போ ஒரு கார் வந்து எங்களை ரொம்ப தூரம் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் வீடு வந்தது. என்னது? ரொம்ப தூரம் போறதுக்கு அப்புறம் தான் வீடு வந்ததா? ஆமா, அவன் தான் நம்ம கூட வரலையடி, அவனுக்கு தெரியாம தானே வந்திருக்கான். மாமா இல்லாம அந்த வீட்டை கண்டுபிடிக்க முடியாது அவனால. அந்த கார்ல ஏறி ரொம்ப தூரம் போனா தானே வீடே வரும். அவ்வளவுதான்டா, முடிஞ்சு போச்சு. எது? டெல்லியோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. கொப்பன் தன்னானு, இத ஏன் நீ ஊர்லயே சொல்லல? நீங்க கேக்கல, நான் சொல்லல. என்னத்த கேக்கல? இப்ப என்னங்க பண்றது? லட்சுமி, நல்லா யோசனை பண்ணி சொல்லுமா, எந்த பக்கமா போனீங்க? அதுவா மச்சி, முதல்ல வேப்ப மரமா வரும், அதுக்கப்புறம் நவா மரமா வரும், அப்புறம் வேப்ப மரமா வரும், அதுக்கப்புறம் திரும்பி நவா மரமா வரும், அதுக்கப்புறம் மாமா வீடு வரும். அடச்சா, அட்ரஸ் கேட்டா மரம் மரமா சொல்லிக்கிட்டு, அட ஏன்டா நீங்களும் மரமா நின்னுட்டு வந்து தொலைக்கடா. எங்கெங்க போறது? நான் சின்னவங்களை பார்த்துட்டு டெல்லியில தாஜ்மஹால் பார்க்க போனோம். அறிவு கேட்ட முண்டா, டெல்லியில எதிரா தாஜ்மஹால், பாம்பேல இருக்கு. சும்மா இருங்க ஐயா. லட்சுமி, நல்லா பாத்து சொல்லுமா, நீ சொன்ன வேப்ப மரம் நவா மரம் எல்லாம் வந்துட்டு போயிடுச்சு, இன்னும் வீடு வரலையே. இது அந்த இடம் இல்ல மச்சி, இன்னும் ரொம்ப தூரம் போனோம். ஐயோ, சரி நடந்து போயிட்டே இருப்போம், எதிரில ஒருவேளை அவர் வராமலா போயிடுவாரு. ஒரு நாளா இவ்வளவு பெரிய ஊர்ல அவனை எங்கடா போய் தேடுறது? நடந்தே முடியுமா? அப்படியே வந்தாலும் அவன் ஏண்டா நடந்து வரா, கார்ல வருவா, குறுக்கு திறமை இதையா சொல்லிட்டு இப்படி செஞ்சா என்ன? எப்படி எப்படி எப்படி? நாம எல்லாரும் சப்ஜாடா திரும்பி ஊருக்கு போய் அவன் விலாசத்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் இந்த ஊருக்கு வந்து நேரா வீட்டுக்கு போயிட்டா டிக்கெட்டுக்கு கொப்பனா குடும்பம் துட்டு. ஏய் ராவுத்தா, அன்னைக்கு என்னடா ஊர்ல கிணத்து வாய மூடணுன்ற?
இன்னைக்கு என்னடா எல்லாரும் திரும்பி போய் அட்ரஸ் எடுத்துட்டு எனக்கு வர்ற கோபத்துல நடு ரோட்ல குளிய தோண்டி ஒன்னு நட்டு வாயில வரல வெட்டி புடுத வெட்டி ஆமா முடியல எங்க வீடு வந்துருச்சா வீடு வரல இந்த இடம் மாமா எனக்கு சுத்தி காட்டுச்சு ஆமாண்டே சுத்தி காட்டினதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மத்ததெல்லாம் மறந்துரு இவள கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு குதிரையில அந்த ஓட்ட ஓடானே இப்பதான் புரியுது எதுக்குன்னு கடல எங்க நீ குளிக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ கடலுக்கு ஏதா மடையா இவ ஒருத்தி விளங்காதவளா வந்து சேர்ந்திருக்கா நான் கண்டுபிடிச்சிடுறேன் ஐயா நம்ம ஊர் ஆளு பேர் ராஜா டெல்லியில பெரிய ஆளா இருக்கிறாரு அட்ரஸ் தெரியுங்களா உங்களுக்கு நம்ம ஊர்ல நெய்யும் பாலும் சொல்லுவாங்க ஒருவேளை இந்த ஊர்ல மாலும்னா பாலும் அப்படிதான் இருக்கும் ஐயா நாங்க தெக்குசிபில இருந்து வரோம் எங்க சொந்தக்காரர் ராசா இருக்காரு அவர் விளாசத்தை கேட்டு சொல்றீங்களா उधर लेफ्ट में जाकर बिला आएगा बिला के लेफ्ट में मंदिर है मंदिर के लेफ्ट है ना लेफ्ट में जगह है अच्छा बच्चा समझे अच्छा बच्चा என்ன டேய் அவர் என்ன சொல்லிட்டு போறாரு ஆச்சா ஆச்சான்ற ஏதோ இந்தியில சொல்லிட்டு போறாங்க இந்தியில சொல்லிட்டு போனாருன்றா எனக்கும் தெரியுமே என்ன சொன்னாரு எனக்கு என்ன தெரியும் ஏன்டா இப்ப அச்சா அச்சான்னு இதுக்கு தான் டெல்லிக்கு வரும்போது ஒரு தெலுங்கு தெரிஞ்ச ஆளை கூட்டிட்டு வரணும் எல்லாம் மரமண்டையில குடிச்சு வந்தா இப்படிதான் இருக்கும் ஐயா 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 எங்க ஊருக்கார ராஜான்னு பேரு பெரிய வேலையில இருக்கான் தயவு செஞ்சு அவன் விலாசத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போவும் ஐயா என்னது விலாசம் கிட்ட பிச்சைக்காரன் நினைச்சு காசு போடுங்க நான் பிச்சைக்காரனா என் தலை எழுத்து பாத்தியா விலாசம் கேட்க போனா பிச்சைக்காரன் நினைச்சு காசு போடுறாங்க டேய் என்ன யாரும் நினைச்ச 40 வேலி நாத்து சொந்தக்காரன்டா என்ன வந்து வந்தல்ல டேய் ஏண்டா அவனை ஏன் திட்டுற நம்ம ஊர்ல இருக்கிற செவர் பூரா இந்தி ஒளியணும் இந்தி ஒளியணும்னு எழுதி வைக்கிறீங்க அப்படி எழுதுறவனு தான் ஊரோட இருந்துடணும் எழுதியும் வைக்கணும் டெல்லியும் பார்க்கணும் அப்படின்னா பிச்சை தான் கிடைக்கும் வாங்கிட்டு பேசாம வா நீ கவலையப்படாதரா இதே ஆள் நம்ம ஊருக்கு வந்தானா இந்த காசை பிச்சையா போட்டுருவோம் என் நேரம்டா என்னங்க அங்க பாத்தீங்களா நம்ம ஐயாவுக்கு இந்த ஊர்ல செலவு வச்சிருக்காங்க எல்லாரும் கும்பிடுங்கப்பா இவர் மாத்திரம் உசுரோட இருந்திருந்தா நமக்கு நல்ல வழிய காட்டி இருப்பாரு இப்படி அலைய வேண்டியது இல்ல வாங்க இதுதான சும்மா மசூதி முஸ்லிம்களுக்கு முக்கியமான கோயில் கும்பிட்டுக்கங்க நமக்கு ஜாதி மத வேறுபாடு கிடையாது எல்லா கடவுளும் ஒண்ணுதான் இதுதான் காந்திஜி சமாதி பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும் பெத்த மாவன் இப்படி நாய் மாதிரி அலைய வச்சுட்டானே என்னங்க எங்க அந்த சின்ன பையல காணா பேசிட்டு இருக்காம தேடுங்கய்யா அவங்க அப்ப சாமி ஆடி ஊரையே அடிச்சிட்டு இருந்தா இப்ப புள்ளைய காணனா ஊரையே மொத்தமா கொளுத்திருவான் பாத்தீங்களாயா நமக்கு முன்னால ஒரு கும்பல் நம்ம மாதிரியே அட்ரஸ் தெரியாம அலைஞ்சு கடைசியில சிலையாயிட்டு இருக்கிறாங்க நாமளும் வேற ஒரு ரோட்ல இப்படி சிலையா நிக்க வேண்டியது பாவிகளா ஏண்டா விவரம் தெரியாம வளர்றீங்க முன்னால போறது யாரு தெரியுமா யாரு மகாத்மா காந்திடா பாத யாத்திரை போறாரு நாம மட்டும் என்ன கார்லயா போறோம் பாத யாத்திரை தான் போய்கிட்டு இருக்கோம் அட புரியாதவனே அவர் நாடே நல்லா இருக்கணும்னு பாத யாத்திரை போனாரு நாம வீடே தெரியாமல பாத யாத்திரை போய்கிட்டு இருக்கிறோம் ஆனா ஒரு வித்தியாசம் அவர் பின்னால தொண்டர்கள் எல்லாம் போனாங்க என் பின்னால குண்டர்களா வர்றீங்க ஏங்க எங்க ஆளுங்க கும்பல அந்த பக்கம் போனாங்களா கும்ப மேல ஹரித்வார் ஜாவ் கும்பகோணம் நம்ம ஊர் பக்கத்துல இருக்கு கும்பகோணம் என்னங்க அங்க பாத்தீங்களா அந்த கரும்பைய தொப்பிய கழட்டிட்டு பீடிய குடிச்சிட்டு நிக்கிறான் வா அவனே போடுங்க ரெண்டு அவனே
போடுங்க. ஏண்டா மரியாதை கேட்ட நாயே. போடுங்க இன்னொரு. டெல்லியில வந்துமா பீடி. ஐயோ கேப்பாடா. அடி பாவி எல்லால உண்டால வந்தது. இவர் வேற ஆளு. நீ தெரியாம சொல்லிட்டங்க அவர்ட்ட சொல்லுங்க. வந்துங்க. மட்ரா சொல்ல. ஜா ஜா. என்னங்க சொல்லிட்டு போறாரு? நான் வந்து போறேன். கருப்பர் நாட்டுல இருந்து இனிமே எங்கயோ சொல்லாம போன தொலைச்சு. அடையா தொலைக்கிறேன் தொலைக்கிறேன்னு நாம தான் அட்ரஸ் தொலைச்சிட்டு வீடு தெரியாம அலையிறமே கிடந்து. ஏன் பாய் இந்த ஊர்ல எவ்வளவு மரம் வளர்த்திருக்காங்களா பாத்தியா? இந்த ஊர்ல ஏன் ரோடுக்கு ரெண்டு பக்கமும் மரம் நட்டிருக்காங்க தெரியுமா? ரோடுக்கு நடுவுல நட்டா பஸ்ஸும் காரும் போக முடியாதே. அதான் பாய் வச்சுட்டு சும்மா இருங்க. பாய் இவனை தொலைச்சதுக்கு பதிலா குத்து சுபாய தொலைச்சிருக்கலாம். பேசிட்டே தெரியாதீங்க, பசி காது அடைக்குது. ஆமாங்க, நல்ல கிளப்பு கடையா பாருங்க. கிளம்புங்கப்பா கிளம்புங்க. கைய பிடிச்சுக்கடா. ஏஞ்சா பால, டெல்லிக்கு போனவங்க இன்னார ராஜாவை பார்த்து லட்சுமிய சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல? சேர்த்து வச்சிருப்பாங்க. இந்நேரம் வீட்டுக்கு போகாம டெல்லியில தெரு தெருவா லோ லோன்னு அலைஞ்சுகிட்டு இருப்பாங்க. ஏன் அலையிறாங்க? கூடவே லட்சுமி இருக்க. ஆமா, லட்சுமி டெல்லியிலேயே பிறந்து தவழ்ந்து வளர்ந்தது. அட்ரஸ் கரெக்டா கண்டுபிடிச்சிருவா. எங்க அப்பனும் ஒழிஞ்சான். இங்க இருந்து அது செய்யாத இது செய்யாதுன்னு நோய் நோயின் அறுத்துக்கிட்டே இருப்பான். அவனையும் சேர்த்து அனுப்பிட்டேன். பாவம், இந்நேரம் டெல்லியில என்ன பாடுபடுறாங்களோ. அப்பா சாப்பிட்டாச்சு, என்ன பண்றது? ஏண்டா ராவுதா, ஏன் தயங்கி தயங்கி வர? சீக்கிரம் வந்து தொலைய. நீங்க ரோடு கண்ட இடங்கள்லாம் போயிட்டே இருப்பீங்க. வேற என்ன பண்றது? யாராவது தமிழ் தெரிஞ்சவங்க வருவாங்க, அவங்க கிட்ட கேப்போம். நீங்க முன்னால போங்க, நான் பின்னால வரேன். பாய் இப்படி விடுறாரு, ஓடட்டு போ. சாப்பிட்டாருல்ல? என்ன ராவுத்த ஓடிட்டே இருக்கிறான்? டெல்லி அவங்க ஆளுங்க ஆண்ட பழைய ஊரியா, அதான் ஓடி ஓடி பாக்குறான். சரி சரி வரட்டும். அரே இதர் கே கர்னே ஆயா, ஜா ஜா ஜா. ஒண்ணு இல்ல. அரே ஜாவ் நா. ஒண்ணு இல்ல. ஜாவி ஏ கே பிரச்சனை. என்னது, நம்ம ஊர் மரத்துல ஒரு ஆளு தான் இருப்பான். இங்க என்னடா ரெவண்ட் ஆளா இருக்கிறானுவ? பயத்தை இப்படி கலக்குது. நான் நினைக்கிறேன் நம்ம தம்பி எங்க இருக்காங்கிற அட்ரஸ் விசாரிக்கிறாருன்னு. ஐயா ஐயா நமஸ்கார். என் கூட வந்த கூட்டாளிங்களா அங்க இருக்கிறாங்க. நான் செஞ்ச தப்புதான், போய் ஓடி போய் தகவலை சொல்லிட்டு வந்துடுறேன் வந்துடுவேன். ஜல்தி வாபஸ் ஆனா. குத்தோசே அட்ரஸ் விசாரிச்சியா? என்ன சொன்னாங்க? இங்க எல்லாம் நிக்க கூடாதான், ஓட சொல்றாங்க. அடியாத்தியா, சும்மா சும்மா ரோடெல்லாம் அலைஞ்சு திரியறோம் இல்ல, அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, அதான் ஓட சொல்றாங்க. ஓடுங்க 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 ஓடுங்க. ஓ டேரோ 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 டேரோ. டேரோ டேரோ டேரோ.